குட்டிப்பாணி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிறிஸ்டோ மறுபடியும் பேசுகிறேன். இப்போ இந்த குட்டிப்பாணி சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிளேஸ் ஒரு இடம் கிடையாது, ரெண்டு இடம் கிடையாது, மூணு இடங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபோர் டே நாங்கள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண இந்த டால்ஃபின் ரிசார்ட், மெரினா பீச் பார்க் ரிசார்ட் அண்டு நம்ம அதாரி பார்க் அப்படிங்கிற மூணு பிளேஸையும் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். நல்ல மெமரபிள் ட்ரிப்பாக அமைஞ்சது. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருந்த அல்லரின் வைல்ட்லைஃப் பார்க்கு, பஹ்ரைன் ஃபோர்ட் மாதிரியே இந்த ஒரு கண்காட்சியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் நம்ம பஹ்ரைனில் உள்ள டால்ஃபின் உல்லாச போக்கிடம், கடற்கரை பூங்கா மற்றும் அதாரி பூங்கா கண்காட்சிக்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்து. இப்போ அந்த டால்ஃபின் ரிசார்ட் அப்படின்னு பார்க்கும்போது மனாமலை இருக்கு. காலையில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த டால்ஃபின் ரிசார்ட் அப்படின்றது. நல்ல ஷைனாக இருக்கிற டால்ஃபின்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் கூட நல்லா விளாண்டுட்டு, எஸ்பெஷலி நம்ம சின்ன பிள்ளைகள் கூட ரொம்ப நல்லா அழகாக விளாண்டுட்டு இருந்தது. இதில் ரெண்டு டால்ஃபின்ஸ் வச்சு தான் இந்த ஷோ பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். இந்த டால்ஃபின்ஸ் வந்து வாலிபால் விளையாண்டுட்டு இருந்தது, அதுக்கு பிறகு டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, அப்புறம் நடுவில் திடீர்னு பார்த்தோன்னா ட்ரெயினர் கூட வந்து டான்ஸ் ஆடி கேம்ஸ் எல்லாம் நிறையா விளையாண்டுட்டு இருந்தது. ரெண்டு டால்ஃபின்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு டால்ஃபின்ஸ் வந்து தனியாக ஒரு பிளேஸில் இருந்தது. எல்லாருமே சேர்ந்து வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஷோ மாதிரி ஒன்று பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து சல்யூட் அடிக்கிற விதம், அதுக்கு பிறகு இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட வந்து எஸ் எஸ்ன்னு சொல்கிறது, இல்லை நோன்னு சொல்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த டால்ஃபின்ஸை வந்து அவங்க பாதுகாக்கிற விதம், அவங்க மெயின்டைன் பண்ணுற விதம், அவங்க எந்த அளவுக்கு அது மேலே கேர் எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அட் த சேம் டைம் அவங்களுடைய ஷோவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பக்கத்தில் இருக்கிற அந்த சோளத்தை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த டால்ஃபின் ரிசார்ட் பக்கத்தில் பார்க்கும்போது நம்ம மெரினா பீச் பார்க் ரிசார்ட் கண்டிப்பாக இதுவும் ஒரு விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் தான். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு முக்கியமாக சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான இடம். அடல்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பீச் ஸ்பாட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பீச் ஸ்பாட்டில் வந்து நம்ம நம்மளுடைய சுண்டல், நம்ம டீ காஃபி எதுனாலும் நம்ம கொண்டு போட்டு, வடை நம்ம ஊர் வடை ஓகே, வடை என்ன உளுந்தவடையோ பருப்பு வடையோ எதனாலும் நீங்கள் கொண்டு போகலாம். நல்ல ஜாலியாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம கிட்ஸ் நம்ம பார்க்கும்போது, அதாவது நம்ம சின்ன பிள்ளைகள் பார்க்கும்போது, அவங்க வந்து அந்த ஊர் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சாண்டு பேக்ஸ் செட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ மண் அள்ளுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி, அந்த ஒரு மாதிரி அந்த வீடு கட்டுற மாதிரி அவங்க அந்த மாதிரி சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் அழகாகவும் இருந்தது. ஒரு ஹைடன் ஸ்பீக் ஸ்பாட்டு கூட இருந்தது. ஸோ அதில் வந்து அந்த சின்ன பிள்ளைகள் விளாடலாம். ஈவன் நான் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்பாட்டே ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போகும். அதில் வந்து நம்ம ஹைடன் ஸ்பீக் அப்படிங்கிறத விளையாடலாம். பக்கத்தில் வந்து ஒரு பீச் கணக்காக ஒரு லாங் ஷாட் வியூ மாதிரி நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. என்டையர் பிளேஸுமே வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட், நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு பிக்னிக் போன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நேப், ஒரு சின்னதாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு, அதுக்கு பிறகு நைட்டு கொஞ்சம் ஒரு 6 o'clock ஒரு சாரி ஒரு 5 o'clock பக்கத்தில் இந்த அதாரி பார்க்கு பக்கத்தில் போனோம். அந்த வெளிச்சமாக இருக்கிற டைமில் வெளியில் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதாரி பார்க் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம ஊர் எக்ஸிபிஷனை வந்து ஒரு பெரிய ஸ்கேலில், ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல, அதாவது நம்ம ஒரு வண்டர்லாக்கு ஈக்குவலாக உள்ள ஸ்பாட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதாவது கேரளாவில் உள்ள ஒரு வண்டர்லாக்கு ஈக்குவலான ஸ்பாட்னு நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. வெளியில் வந்து ஃபோட்டோஸ், அதாவது நம்ம டிஸ்னி கூட, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கார் மாதிரி இருந்தது, அது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறமா மிக்கி மவுஸ் கூட, அதுக்கு பிறகு நம்ம ஃபுட்பால் பிளேயர்ஸ்
கூட சேர்ந்து இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி டோக்கன் டிக்கெட் ஒன்று உண்டு. உள்ள போன உடனே உங்களுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி, சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை பெரியார்களுக்கும் இந்த ஜெயண்ட் வீல், மான்ஸ்டர் வீல், ஃபுல்லாக ஃபன் கேம்ஸ் மாதிரி உங்கள் எக்ஸிபிஷனில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது ஒரு பெரிய ஸ்கேலில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஜெயண்ட் வீல், அந்த மான்ஸ்டர் வீல் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதாவது ரொம்ப ஹைட்லேயும் இருந்தது, அட் த சேம் டைம் வந்து ஒரு 360 டிகிரி ரொட்டேஷன் மாதிரி இருந்தது. நம்ம ஊர் பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயண்ட் வீல் ஆர் மான்ஸ்டர் வீல் போயிட்டு வந்தவொடனே வாமிட் பண்ணிடுவாங்க. பட் இந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப என்ஜாயிங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. முடிச்ச உடனே அடுத்த ரைட் போகிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த 360 டிகிரி ரொட்டேஷன் வந்து பயங்கரமாகவும் இருந்தது, அட் த சேம் டைம் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு என்ஜாயபிள் ட்ரிப்பாகவும் இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய நைட் ஷோஸ் மாதிரி உள்ள, டெய்லி ஷோஸ் மாதிரி உள்ள வச்சுருந்தாங்க. ஃபைனலாக எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்த பிறகு ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு நைட்டு ஒரு வர்றதுக்கு ஒரு 9-10 கிட்ட ஆச்சு. எங்களுக்கு ரொம்ப ஒரு என்ஜாயபிள் ட்ரிப், ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக இருந்தது. ஒரு சேஃப் பிளேஸ். ஓகே, ஸோ அது வந்து நாங்கள் நைட்டு 10 o'clock வரும்போது எங்களுக்கு அது வந்து ஒரு பெருசாகவும் தோணுது, சரிங்களா. ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு லஞ்ச் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வந்துடணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு மெமரபிளான ட்ரிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் இதாக.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா இந்த டால்ஃபின் ரிசார்ட், மெரினா பீச் பார்க் ரிசார்ட், அப்புறம் இந்த அதாரி பார்க் அப்படின்றத கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குட்டிப்பானை சேனலை. முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வியூஸை போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளும் நிகழ்வுகளும் சம்பவங்களும் உங்களுக்கு நான் கொண்டு போகிறேன்.